வணக்கம் நண்பா, அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா சேலத்தில் அம்மாப்பட்டங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். இங்கே என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அரசு சார்பாக வந்து இங்கே பல காளை மாடுகளோட வகைகளை இங்கே வச்சுருக்காங்க கண்காட்சியாக. இப்போ அந்த இடத்த வந்து நம்ம பார்க்க போகிறோம். காங்கேயம் காளை மாடுங்க. நூற்றுக்கும் மேற்பட்ட பல மாடுகள் வந்து இங்கே கண்காட்சிக்காக வச்சுருக்காங்க. இருச்சாறு ஜல்லிக்கட்டு காளை. புலிக்குளம் ஜல்லிக்கட்டு காளை. வெச்சூர் வெள்ளை காளை. தேனி மலைமாடு. புலிக்குளம் ஜல்லிக்கட்டு காளை. சண்டை கிடாரி. கும்பலச்சேரி ஜல்லிக்கட்டு காளை. மக்கள் பெரும்பாலும் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு நல்லா ரசித்து பார்த்துட்ருக்காங்க. இதோ இங்கே பாருங்கள், தேனி மலைமாடு ஜல்லிக்கட்டு காளை. கரும்போர் ராவணன் காளை மாதிரியே இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு காங்கேயம் காரங்காலை. அட்டகாசமான ஒரு காளை பாருங்கள். இப்போது அருமையாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் மயிலை காளை, அற்புதமாக இருக்குது. கொம்பு பாருங்கன்னா செமையாக இருக்குது. கொம்பு கட்டுறான் நல்லாயிருக்கு. இருஞ்சால் கிடாரி பசு. இன்னும் நிறைய விதமான பசுகள் இருக்குது பாருங்கள். கிடாரி பசுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. கிடாரி காளைகளும் இருக்குது. நல்லா சின்ன சின்னதாகவே இருக்குது பாருங்களேன் மாடுங்கள். ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் பாருங்கள். எங்கள் இதுதான் தார் பார்க்கிற காலை. அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ உயரம், நல்ல மாட்டோட கொம்பு பாருங்கள், தடினம் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. இதெல்லாம் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா எல்லாம் குஜராத்து இந்த வட மாநிலங்கள் தான் இப்போ இந்த மாடுகள்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இது கண்காட்சிக்காக இந்த இடத்துல இங்கே வச்சுருக்காங்க. அடுத்த கட்ட காட்சியில் வந்து கிடாரி வகைகள் நிறையா பார்க்க போகிறோம். தேனி மலைமாடு ஜல்லிக்கட்டு காலைகள்லாம் இருக்குது. வெம்போர் காளைகள். அடுத்து பார்த்திங்கன்னா பர்கூர் மறை கிடாரி. இப்போலாம் எல்லாமே கொஞ்சம் சிறிய வகையாக இருக்கும், கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிற ரகமாக இருக்குது இந்த மாடுகள்லாம். இந்த பாருங்கள் ஹாலிக்கர் காளை, ரொம்ப பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து எல்லாம் அற்புதமாக இருக்குது. பார்க்கவே எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் கும்பலச்சேரி கிடாரி பசு மாடுங்க. அப்புறம் காங்கேயம் புறா, இது ஒரு வகையான மாடு காட்டு. முழு வெள்ளையாக இருக்குங்க, வெள்ளையாக இருக்குது. தஞ்சாவூர் குட்டை காளை. இந்த காளையை நான் இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள். காளையோட உயரமே அவ்வளோதான். காசர்கோடு குள்ளன் காசர்கோடு குள்ளன் குள்ளன் காளை. ஸ்வர்ண கபிலா கிடாரி பசுமாடுங்க. உயரம் கம்மியாக இருக்கிறது.
பொங்கனூர் காளை போனி சைஸ், இதுவும் குட்டை வகை காளை. அடுத்து தார் பார்க்கர், தார் பார்க்கர் கிடாரி பசு. தார் பார்க்கர் தான் அதிகமாக பால் சுரக்கக்கூடிய பசுங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்கள் இதுதான் அந்த ரகம், கொம்பே இருக்காது. காங்கேயம் காரி, காங்கேயம் காரி பார்த்துங்க. ரெட் சிந்தி கிடாரி. புலிக்குளம் கிடாரி பசு எல்லாம் பாருங்கள், உயரம் பாருங்கள் ரொம்ப, என்ன மூணு ரெண்டு அடியெலாம் மூணு அடி தான் இருக்கும் மாடுங்களோட உயரமே. அங்கே பாருங்கள் மூணு ரெண்டு அடி இருக்குமா, ரெண்டரை அடி உயரம். புங்கனூர் கிடாரி பசுங்க, இது அந்த வரிசை எல்லாமே பசுகள் தான். இடுப்பு உயரம் தான் இருக்குது இந்த மாடு பார்த்திங்கன்னா. வெச்சூர் கிடாரி பசு, ஆலம்பாடி கிடாரி பசு. கொம்பு கொம்பை காட்டுங்க, இங்கே பாருங்கள் கொம்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, முறுக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது கொம்பு. ஆலம்பாடி காளை பசுக்கு எடுத்து இப்போ காளை பார்க்குறோம். காளையும் அந்த கொம்பு பாருங்கள் அதே மாதிரி தான் நெருக்கமாக தான் இருக்குது, அந்த கொம்புகளும் நெருக்கமாக இருக்குது ரொம்ப. தேனி மலைமாடு கிடாரி பசு, கிடாரினாவே உயரம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உச்சூர் காளை, போனி சைஸ் கிடாரி பசு. எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்கள் மாடு, டடடடா இவ்வளோதான் அந்த மாடு சைஸே இவ்வளோதான். ஆட்டுக்குட்டியாட்டம் கிடக்குது. இங்கே பாருங்கள் ஓங்கோல் காராம்பசு, சாகிவால் கிடாரி. இது அதிகபட்சமாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம குஜராத்தில் இந்த மாதிரி வட மாநிலங்களில் தான் இந்த மாடெலாம் பார்க்க முடியும். பாருங்கள் ராத்தி கிடாரி பசு, ஓங்கோல் கிடாரி பசு பாருங்கள் மறுபடியும். பர்கூர் மறைக்காலை, புங்கனூர் காலை, காங்கிரஸ் காராம்பசு, இதுதான் கிர் வெள்ளை பசு. கொஞ்சம் கிர் வெள்ளை பசுங்க, இது கொம்பிடுங்க நல்லா, அந்த கொம்பு வளர்த்துங்க கொம்பை காட்டுங்க நல்லா. மணப்பாறை கிடாரி பசு, இப்போ தாங்க மணப்பாறைங்கிறதே இப்போ தான் பார்க்குறோம். பாருங்கள் மணப்பாறை எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் காசர்கோடு குள்ளன் கிடாரி பசு, குள்ளன் கிடாரி பசு பாருங்கள் எப்படி இருக்குங்க பாருங்கள். அந்த ரெண்டு மாட்டுக்கும் உயரத்தை காட்டுங்க. மாட்டோட பேர் வந்து வைக்கல, ஆனால் அட்டகாசமாக இருக்குது கொம்பு பாருங்கள் எவ்வளோ பேசுன்ட்டு. பாகுபலியில் வர மாடு மாதிரியே இருக்குது பாருங்கள் கொம்பு. பிரபாஸ் பிடிச்சிட்டு போகிறோம். தார் பார்க்கர் காராம்பசு, மறுபடியும் காங்கேயம் காராம்பசோட முடிக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஒரு நாட்டு மாடு, அதாவது காளை மாடுகளும் காளை பசுகளையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல் முறையாக இந்த சேலத்தில் வந்து அம்மாப்பட்டங்கிற இடத்துல வந்து அரசு சார்பாக அது பண்ணியிருக்காங்க. இது மக்களும் வெகுவாக ரொம்ப ரொம்ப கவர்ந்து பார்த்துட்ருக்காங்க, குழந்தைங்களோடு வராங்க, குடும்பத்தோடு வந்துட்டுருக்காங்க. இது வரவேற்கத்தக்கதாக இருக்குது. பொங்கல் நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி நண்பர்களே, இன்னும் நல்ல ஒரு காணொலியோடு பார்க்கலாம். அடுத்த பொங்கலுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அரசு சார்பாக என்னன்னு சொல்லி நம்ம மேலும் இந்த சேலத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அது வரைக்கும் இணைஞ்சிருங்க. தீ உண்மைச்சோடும் யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.